ஹல்வானாலே நெய் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. நெய்யே இல்லாமல் இன்றைக்கி ஆயில் மட்டுமே வச்சுட்டு பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. 6-7 பிரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓரங்களெல்லாம் இப்படி கட் பண்ணி கொடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்ப டீப்பாக கட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். விருப்பப்பட்டால் கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் வச்சுருக்க எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரெட்டை 1 by 1 இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுருங்க. 1 போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வேகாது டக்குன்னு. ஸோ தனித்தனியாகவே போட்டுக்கலாம். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு ப்ரெட் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நமக்கு அல்வா வந்துட்டு நல்ல ஒரு கலரில் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளை கலந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ப்ரெட் வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் ஃப்ரை பண்ணி இருக்கணும். இப்போ நாம் வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டுகளையும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அல்வாவுக்கு அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தண்ணி வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சீனி வந்துட்டு நமக்கு கம்பிப்பதம் வரணும் அப்படிங்கிறது தேவையில்லை, ஜஸ்ட் கொதிச்சாலே போதும். அப்புறமா நாம் இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு இப்போ நான் 1 கப் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுருங்க. அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்ம சேர்த்த ப்ரெட்டுகள் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பூனை வச்சுட்டு கிளறி விட்டுருங்க. இப்போது ப்ரெட்டு நம்ம ஊற்றின பால் தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இப்போது ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா அதை ஸ்பூனை வச்சுட்டு மசிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப மையாக மசித்து மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட வேண்டாம். நார்மலாக நமக்கு ப்ரெட் அல்வா அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக வாயில் கடி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதனோட டேஸ்ட்டு ஒரிஜினலாக கிடைக்கும் ப்ரெட் அல்வாவுக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப மசிக்கலை, இந்தளவுக்கு தான் மசிச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நாம் நெய் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நாம் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெய் மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரெட்டு. கடாயிலே ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜ் அளவுக்கு நாம் நல்லா இதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு சூப்பராக கிண்டி எடுத்துட்டேன். நாம் இதில் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளுறேன், கடாயிலே ஒட்டாமல் வருதா, இது தாங்க இதனுடைய பதம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ப்ரெட் அல்வா தயாராகிருச்சு. மேலே கார்னிஷ்க்காக பாதாமும் காஷ்யூவும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சுலபமான ரெசிபி தான், அதே சமயம் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இதுக்கு 5 நிமிஷத்தில் நாம் இதை செய்து முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. பாருங்கள், நாம் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயிலை இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது நம்ம நெய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதில். இப்போ பாருங்கள், நான் ஸ்பூன் எடுக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.